ஆர்கேனிகர் தேர்தல் முடிவுக்கு அப்புறமா தமிழகம் மீண்டும் ஒரு கூவத்தோரை சந்திக்கும். அப்போ முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அணிக்கு 98 எம்எல்ஏக்கள் தாவுவாங்கன்னு முன்னாள் எம்பி பழனிசாமி பரபரப்பு தகவலை வெளியிட்டிருக்காரு. தமிழகமே பெரும் எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கு ஆர்கேனிகர் இடைத்தேர்தல் முடிவுக்காக. அதிமுக ரெண்டா புலப்பட்டிருக்கிற நிலையில வெள்ளப்போக்கு மணிக்கே உண்மையான அதிமுகவா இருக்குங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. அதே மாதிரி அதிமுக ரெண்டா புலப்பட்டிருக்கிற நிலையில வெல்ல வேண்டிய நெருக்கடியில திமுகவும் இருக்குது. அதே நேரத்துல கணிசமான வாக்குகளை பெற முடியுமான்னு ஆழம் பாக்குது பாஜக. இதுக்கிடையில நியூஸ் 18 தமிழ்நாடு சேனல்ல காலத்தின் குரல் நிகழ்ச்சியில பங்கேற்ற ஓபிஎஸ் அணியை சேர்ந்த கோவை முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி பேசும்போது, ஆர்கேனிகர் சட்டசபை தேர்தல நடக்க விடாம தடுக்கிறதுக்கு பெரிய சதியே நடந்துட்டு இருக்கு. ஒரு கலவரத்தின் மூலமா தேர்தலை ஒத்திவைக்கும் முயற்சிகள் எல்லாம் நடைபெற்று வருது. ஆர்கேனிகர் தொகுதியில தினகரன் பணத்தை வாரி இறைச்சிட்டு வராரு. என்ன நடந்தாலும் ஆர்கேனிகர் தொகுதி தேர்தல் முடிவுக்கு அப்புறமா தமிழகம் ஒரு கூவத்தூரை சந்திக்கும். அப்போ முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அணியில 98 எம்எல்ஏக்கள் இருப்பாங்க. ஏன் திமுக இருக்கக்கூடிய முன்னாள் அதிமுகவினர் கூட எங்க பக்கம் வருவாங்க? இப்படி கே சி பழனிசாமி பேசியிருக்காரு. இவர் இந்த நேரத்துல அப்படி பேசியிருக்கிறது இன்னும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.